கனவு வீடு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு பிளாட்டோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். காரணம், இதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தரேன், கேளுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1/2 ஏக்கர் லேண்டில் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே பாலி ஹவுஸ் அமைச்சு அதில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. இந்த பாலி ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து வெதர் கண்ட்ரோலர், அதாவது அதிகபட்சமான டெம்பரேச்சரும் உள்ளே வராது, குறைஞ்ச டெம்பரேச்சராக இருந்தால் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஃபாகரும் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலி ஹவுஸ் அமைச்சு இதில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1 ஏக்கர் இடத்துல பாலி ஹவுஸ் அமைச்சு அதில் வெள்ளரிக்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் பொதுவாக விவசாயம் பண்ணும்போது 1 ஏக்கருக்கு 6 டன் விளையும் வெள்ளரிக்காய் அப்படின்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட 60 டன் விளையுது. அதை அவங்க நிரூபிச்சும் காமிச்சிருக்காங்க. இப்போ இதில் எப்படி நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து 1/2 ஏக்கர் இடமும் வாங்கலாம், இல்லை 1 ஏக்கரும் வாங்கிக்கலாம். இப்போ 1/2 ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா ஆகுது. அதே மாதிரி இதில் பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு 1/2 ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா ஆகுது, அதாவது கிட்டத்தட்ட 55 லட்ச ரூபா ஆகுது. இதில் தமிழ்நாடு அரசோடைய மானியம், அதாவது சப்சிடி வந்து உங்களுக்கு 7-8 லட்ச ரூபா கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து 1/2 ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 லட்ச ரூபா இல்லை 7-8 லட்ச ரூபா உங்களுக்கு மானியமாக கிடைச்சிருது. அப்போ உங்களுடைய மொத்த முதலீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 லட்ச ரூபா அவ்வளோதான் வரும். அதே இது நீங்கள் 1 ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா இடம் மட்டும் உங்களுக்கு 50 லட்ச ரூபாயும் அதில் பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு 55 லட்ச ரூபாயும் ஆகும். இதில் வந்து மத்திய அரசு மானியம் கொடுக்குது 1 ஏக்கராக இருந்தால். அப்போ நீங்கள் 1 ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டுலேருந்து உங்களுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும், சப்சிடி கிடைச்சிருது. ஸோ 1 ஏக்கர் வாங்கும்போது இடம் 50 லட்சமும் பாலி ஹவுஸ் 55 லட்சமும் மொத்தமாக வந்து 1,05,00,000 உங்களுடைய முதலீடாக இருக்கும். அதில் உங்களுக்கு 25 லட்ச ரூபா சப்சிடி வந்துடும். ஸோ உங்களுடைய மொத்த முதலீடு 80 லட்ச ரூபாயில் வந்து நிற்கும். நீங்கள் 1/2 ஏக்கர் வாங்கினாலும் சரி 1 ஏக்கர் வாங்கினாலும் சரி, நேஷனலைஸ் பேங்க் எல்லாருமே வந்து இந்த பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு லோனும் கொடுக்குறாங்க. இதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12% உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 1/2 ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபாயும் 1 ஏக்கர் வாங்கினீங்க அப்படின்னா 12 லட்ச ரூபாயும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருஷம் கொடுக்குறாங்க. இதை வந்து மினிமமாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க 10 வருஷத்துக்கு, மேக்ஸிமம் 15 வருஷம் வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி கையில் கொடுத்துறாங்க. இதில் உங்களுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதாவது இதில் விவசாயம் பண்ணுறது, கொள்முதல் பண்ணுறது, விற்பனை பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த நிறுவனமே ஏற்றுக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு 12% கம்பெனி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே ஒருத்தவங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் போட்டு விற்கிறாங்க. அது சதுரடி 400 ரூபாயிலிருந்து 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இவங்க வெறும் 120 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கே நீங்கள் வந்து இது அப்ரூவ்டு பிளாட்டாக மாற்றி விற்கணும்னு நினச்சா நாளைக்கே 450 ரூபாய்க்கு விற்கலாம், 4 மடங்கு லாபம் பார்க்கலாம். அப்போ அடுத்த 10 வருஷம் கழித்து இது எத்தனை மடங்கு விற்கும் அப்படின்றத நான் சொல்ல வேண்டியதில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, எந்த பேங்க்கில் லோன் வாங்கலாம், எப்போ சைட்டை விசிட் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன்.